இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எ கிறிஸ்மஸ் கெரோல் பை சார்லஸ் டிக்கன்ஸ். ஸோ இந்த சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதியிருக்கிற எ கிறிஸ்மஸ் கெரோல் வந்து ஒரு நாவல். ஸோ இந்த நாவல் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபையாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புக்கோடைய ஃபுல் சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் வந்து 5 ஸ்டேவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த 5 ஸ்டேவ்லேயே என்ன வரப்போகுது, அண்ட் அந்த ஸ்டேவ்ஸில் வந்து எந்த கோஸ்ட் எந்த டைமில் வரப்போகுது, கோஸ்ட் மீன்ஸ் ஸ்பிரிட்ஸ். இதில் வந்து 3 ஸ்பிரிட்ஸ் வரும். த ஃபஸ்ட்டு ஸ்பிரிட், செகண்ட் ஸ்பிரிட் அண்ட் த ஃபைனல் ஸ்பிரிட். இதுக்கு வந்து என்னென்ன ஸ்டேவில் வருது அண்ட் அதை சம்மரி என்னன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்டேவ் 1ல வந்து மார்லி கோஸ்ட் வராங்க. ஸோ மார்லி யார், ஏன் இவர் வராருன்றதை நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ மார்லியும் ஸ்க்ரூச்சும் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பிஸ்னஸில் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ மார்லி வந்து திடீர்னு இறந்து போயிட்டார், 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் இறந்து போயிட்டார், ஏன் இப்போ இவர் திடீர்னு ஸ்க்ரூச் கனவில் வந்திருக்காரு, ஏன் ஸ்க்ரூச்சை வந்து இவர் பயமுறுத்துறாருன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பயமுறுத்துறாரு இந்த வேர்டு வந்து எப்படி இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா ஏன் ஸ்க்ரூச்சை வந்து மார்லி பயமுறுத்தணும், அவருடைய அப்பியரன்ஸ் வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, ஏன் அவருடைய அப்பியரன்ஸ் அப்படி இருக்குன்றது தான் இந்த ஸ்டேவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்லி வந்து ஒரு நாள் ஸ்க்ரூச்சோடைய கனவில் வராரு. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஈவ்க்கு ஒரு நாள் முன்னாடி. ஸோ மார்லி வந்து ஸ்க்ரூச்சோடைய ட்ரீமில் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா, மார்லி வந்து ரொம்ப ஒரு நிறைய செயின்ஸ்லாம் கட்டி போட்டு அவருடைய செயின்ஸ் அண்ட் அந்த ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க. அந்த லாக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்டீல் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த கேஷ் பாக்ஸஸ் ஏன் அப்படி இருக்குன்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப மணி மைண்டட் பர்சன்ஸ். எப்போ பார்த்தாலுமே வந்து காசு 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 அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. நான் பட்ட கஷ்டத்தை வந்து ஸ்க்ரூஜோம் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து மார்லி வந்து ஸ்க்ரூஜோடைய மைண்ட் செட்டில் வராரு, ஐ மீன் ட்ரீமில் வராரு. ஸோ மார்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்க்ரூச் கிட்ட இது என்னக்கு அப்புறமா உனக்கு 3 days வந்து 3 ஸ்பிரிட்ஸ் வருவாங்க. அவங்க வந்து உன்னுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர், ஃப்யூச்சரை வந்து எட் டு கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உன்னை வந்து உன்னுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா மறைஞ்சிடுறாரு. ஸோ ஸ்க்ரூச்சுக்கு வந்து ஒரு என்னது எப்படி வருவாங்க அதெல்லாம் தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1:00 அப்புறமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்லி மறைஞ்சிடுறாரு. இதுதான் ஸ்டேவ் 1. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேவ் 2ல வந்து ஃபஸ்ட் ஆஃப் த 3 ஸ்பிரிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் வராங்க. அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, ரொம்பவே வந்து சைல்டு லைக் ஸ்பிரிட்டு தான் வராங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து குட்டியாக அழகாக இருக்காங்க. ஸோ அவருடைய ஹெட்டில் வந்து ஒரு லைட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து கரெக்டாக மார்லி போனதுக்கப்புறமா ஸ்க்ரூச் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஸ்க்ரூச்சுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தோணுது, இந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம தூங்கிட்டோம் அப்படி. ஆனால் வந்து கரெக்டாக வந்து அந்த பெல் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. பெல் மீன்ஸ் அந்த கிளாக்ல இருக்கும்ல, அந்த கிளாக்ல வந்து 1 ஸ்ட்ரைக் ஆன உடனே அந்த ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் வந்து ஸ்க்ரூஜோடைய கனவில் வராங்க. ஓகேவா, ஸ்க்ரூச்சை வந்து அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோடய கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ட்ராவல் எங்கே போகுதுன்னா, இவருடைய மெமரிஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் வந்து அவருடைய பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்போ அந்த பாஸ்ட்டில் வந்து ஸ்க்ரூச்சை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூஜோடைய யங் சைட் தான் காமிப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூச் வந்து ரொம்பவே வந்து மணி மணி அந்த மாதிரி வந்து ஹம்பக். ஸ்க்ரூச் அப்பப்போ யூஸ் பண்ணுற வேர்டு வந்து பை ஹம்பக். ஓகேவா, ஸோ இப்போ ஸ்க்ரூச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பிரிட்டோட போயிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் இப்போ சொல்றேன். பேலன்ஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேவ்ல அந்த ஸ்டேவ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாருங்க என்ன நடக்குது. இப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூச்சும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பிரிட்டோ வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூச்சோடைய ஃபியான்ஸே பெல் வந்து அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை வந்து கால் ஆஃப் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லுக்கு வந்து ரொம்பவே கோபமாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்க்ரூச் எப்பயுமே வந்து சரியாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். எப்போ பார்த்தாலும் மணி மணி மணி, எங்கே எந்த பார்ட்டி எதுவுமே வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ண மாட்டார். எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணால் அது கம்மியாயிடும், ஏதாச்சும் வாங்க போனோம்னா எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்ப்பாரு. ஸோ அதனால் வந்து பெல்லுக்கு வந்து பிடிக்காமல் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை வந்து கால் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரூச்சுக்கு வந்து ஒரே கஷ்டமாயிடும். நான் இப்போ வீட்டுக்கு போகணும், என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிலாம் வந்து அந்த கோஸ்ட்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, அந்த கோஸ்ட் வந்து ஸ்க்ரூச்சை வந்து அவங்களோட வீட்டில் விட்டுரும். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூச் திரும்ப வந்து தூங்க போயிட்டார். இப்போ வந்து ஸ்டேவ் 3 வந்து
த செகண்ட் ஆஃப் த த்ரீ ஸ்பிரிட்ஸ். ஸோ இந்த ஸ்பிரிட் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூஜ் வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன்ல, ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூஜ் வந்து திரும்பி அந்த 1:00 ஆகுது, அந்த பெல் கரெக்டாக 1 வந்து நிற்குது அந்த கிளாக்கு. ஸோ ஸ்க்ரூஜ் வந்து ஐயோ இப்போ யார் வருவாங்களோ, இவங்க எப்படி இருப்பாங்களோ, இவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குதோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்க்ரூஜுக்கு வந்து 1:00 ஆகி கூட அந்த செகண்ட் ஸ்பிரிட்டோடைய அப்பியரன்ஸே அங்கே தெரியல. ஸோ அதனால் ஸ்க்ரூஜ் என்ன பண்ணுறாரு, சரி ஒரு 15 நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம், ஒரு 15 லேட்டாக வருது போலன்னு சொல்லிட்டு ஒரு 15 வெயிட் பண்ணார். அப்பயும் அது வராது. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ரூமை விட்டுட்டு அவருடைய பக்கத்து ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு ஜயண்ட் லைக் ஸ்பிரிட் வந்து உட்காந்துட்டுருக்கு. உட்காந்துட்டுருக்கிற டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பிரிட்டை வந்து ஸ்க்ரூஜ் வந்து பயந்துருவார். ரொம்ப பெருசாக இருக்கும், அண்ட் அதோடைய ஸ்டமக் கிட்ட வந்து ஒரு ரோப், க்ரீன் கலர் ரோப் இருக்கும். ஓகேவா, அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லும்னா, நீ வந்து இதை அந்த ரோப்பை வந்து டச் பண்ணு அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி போயிட்டு ஸ்க்ரூஜ் வந்து அதை டச் பண்ண உடனே ஸ்க்ரூஜ் வந்து அந்த செகண்ட் ஸ்பிரிட்டோட ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்பிரிட் வந்து ப்ரெசண்ட். ஓகேவா, ஸோ ப்ரெசண்ட் டேனா கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு. ஸோ இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும்னா, ஸ்க்ரூஜை வந்து இப்போ இந்த ப்ரெசன்ட் டே இருக்குல்ல கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு கூட்டிகிட்டு போகும். கூட்டிகிட்டு போக இந்த சென்ஸ் எங்கே போவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூஜ் வந்து 2 இடத்துக்கு போவாங்க. ஒன்று வந்து பாப் கிராக்சிட். ஓகேவா, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூஜோடைய ஆஃபீஸில், கவுண்டிங் ஆஃபீஸில் வந்து கிளர்க்காக இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகும். இன்னொன்று வந்து ஃப்ரெட்ஸ் வீட்டுக்கு போகும். ஃப்ரெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூஜோடைய நெப்யூ. ஸோ இவங்க 2 வீட்டுக்கு தான் ஸ்க்ரூஜை வந்து அந்த ஸ்பிரிட் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப் கிராச்சிட் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே வந்து ஏழையாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ காசு இருக்காது. ஸ்க்ரூஜ் கிட்ட இவர் வந்து கிளர்க்காக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். இவருடைய பையன் வந்து டைனி டிம். இவருக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அந்த பையனை பார்த்துட்டு ஸ்க்ரூஜோடைய மனசே ஒடிஞ்சு போயிடும். என்னதா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் கிட்ட கேட்பாங்க ஸ்க்ரூஜ், இந்த மாதிரி இந்த பையன் ஏன் எப்படி இருக்கான், இந்த பையனுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இவனுக்கு வந்து டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது ஸ்க்ரூஜுக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு ஃப்ரெட்ஸோடைய வீட்டுக்கு போவாங்க. அங்கே வந்து ஃப்ரெட் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஸ்க்ரூஜுக்கு வந்து ஒரு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யங் ஏஜில் இருக்கும்போது இவருடைய ஓனர், இவர் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவருடைய ஓனர் வந்து இவரை எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க, அண்ட் இவர் வந்து கிளர்க்கை, இவருடைய கிளர்க்கை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இவர் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு இவருக்கு அழுக வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, திரும்பி இவர் அழுதுகிட்டே இருப்பார். அண்ட் செகண்ட் ஸ்பிரிட்டோடைய டைம் முடிஞ்சிடும், மிட்நைட் ஆகிடும். ஸோ ஸ்க்ரூஜ் வந்து திரும்பி அவர் பெட்டுக்கு போயிடுவார். ஸோ ஸ்டே 4 வந்து த ஃபைனல், த லாஸ்ட் ஆஃப் த 3 ஸ்பிரிட்ஸ் இவங்க தான். இவர் தான் வந்து எட் டு கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மிட் நைட்டில் வருவார். இவர் வந்து ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பேய் மாதிரி வருவார். பேய் மாதிரி மீன்ஸ் ரொம்ப ஹியூஜாக டாலாக பிளாக் கலரில் ஃபுல்லாக ஃபேஸ் எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக பிளாக்ல இருப்பாங்க. ஸோ இவரை பார்த்த உடனே ஸ்க்ரூச்சுக்கு ரொம்ப பயமாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இவர் வந்து மிட் நைட்டில் வரார்ல. ஸோ மிட் நைட்டில் வந்து என்ன பண்ணுவார்னா, இவர் ஸ்க்ரூச்சை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இவர் வந்து அந்த கோஸ்ட் இவர் நிற்கிறாரு. இவருடைய ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் மேன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, லைக் இந்த இவ்வளோ காசு இருந்துச்சு இவன் வாழும்போது, இவன் சாகும்போது யாராச்சும் இருக்காங்களா அப்படிலாம் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஸ்க்ரூஜுக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும். யார் இவர், இவ்வளோ பணக்காரன்னு சொல்கிறாங்க, இவரை சாகும்போதே யாருமே இல்லை, என்ன ஆச்சு, ஏன் அப்படி என்ன பண்ணிட்டான் அந்த மனுஷன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஸ்க்ரூஜ் தன்னைத்தானே திட்டிகிட்டு இருப்பார். ஏன்னா ஸ்க்ரூஜ் வந்து கேட்பார் அந்த கோஸ்ட் கிட்ட, அந்த ஸ்பிரிட் கிட்ட கேட்பார், யார் அந்த ஆள், பணக்கார ஆளுன்னு சொல்கிறாங்க யாருமே இல்லையே, அந்த மாதிரி கேட்கும்போது அந்த ஸ்பிரிட் சொல்கிறாரு, அவருடைய நேமை தான் சொல்கிறாரு, இவர் வேற யாரும் இல்லை, நீ தான் சொல்லாமல் இவர் வேற யாருமே இல்லை, எபெனிசர் ஸ்க்ரூஜ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரூஜுக்கு வந்து ஒரு நிமிஷம் அவனா, அதுக்கப்புறமா ஸ்க்ரூஜுக்கு வந்து ஒரு ரியலைஸ் ஆகும், ஐயோ அது நம்ம தானே, நான் சாகும்போது என்ன யாருமே வரலையா. அவருக்கு வந்து ஒரு டெரிபிள் விஷன் வரும், இவ்வளோ காசு வச்சிட்ருக்காரு, இவ்வளோ பணம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, ஆனால் அவர் சாகும்போது வந்து யாருமே அவர் கூட இல்லை.
ஒரு அநாத மாதிரி தான் அவர் வந்து சாவுறாரு. ஸோ அவர் செத்ததுக்கு வந்து யாருக்குமே ஃபீலிங்கே இல்லை, எல்லாருமே ஒரு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே ஸ்க்ரூஜுக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சிரும். ஸோ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், இதுக்கெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு எப்படி வந்து அந்த இது சரி பண்ண முடியும், ஸோ அவர் பண்ணியிருக்கக்கூடிய சீன்ஸை வந்து எப்படி அதுக்கான குட் டீட்ஸ் வந்து பெற முடியும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த கோஸ்ட் என்ன பண்ணிவிடும்னா, இவர் அழுக ஆரம்பித்தார், ரொம்பவே அழுதுருவார் இவர், மனசு ஃபுல்லாக உடஞ்சிரும் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரே அழுதுட்டு இருப்பார். அண்ட் தென் இந்த லாஸ்ட் ஸ்பிரிட்டும் வந்து என்ன பண்ணணும்னா, அவர் வீட்டுக்கே அமுச்சிருவாங்க. இவர் இப்போ வந்து வீட்டில் இருக்கார். லாஸ்ட் ஸ்டேப், த எண்ட் ஆஃப் இட். இதில் வந்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா, ஸ்க்ரூஜ் வந்து எப்பயும் போல் அந்த கிறிஸ்மஸ் நைட்டுக்கு முன்னாடி தூங்குறார்ல, மார்னிங் ஆனால் இவர் வந்து 3 days ட்ராவல் பண்ணிட்டார். ஆனால் ஸ்க்ரூஜ் இப்போ எந்த டேயில் எழுந்திருக்கிறாருன்னா, அந்த கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு தான் எழுந்திருக்கிறாரு. ஸோ ஸ்க்ரூஜ் எழுந்திருச்ச உடனே ஸ்க்ரூஜுக்கு வந்து ரொம்ப ரியலைஸ் ஆகும், நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, இதுக்கப்புறமாச்சு நம்ம ஒரு நல்ல லைஃப் வாழணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய சேரிட்டி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டே ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்க்ரூஜ் கிட்ட வந்து 2 gentlemen வருவாங்க. இவங்க வந்து ஸ்க்ரூஜ் கிட்ட வந்து சேரிட்டி கேட்பாங்க, லைக் இந்த மாதிரி வந்து ஏழை பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார், கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஸ்க்ரூஜுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஸ்க்ரூஜ் வந்து ஒரு நக்கல்ல சொல்லுவார், ஆமாம் உங்களுக்குலாம் கொடுக்குறதுக்காக தான் நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். அவங்களுக்கு வந்து வந்திருக்கிறவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, இந்த ஆள் இப்படி தான் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்க்ரூஜ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொன்னதெல்லாம் உணர்ந்துட்டு இப்போ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அந்த டைனி டீம் இருக்காங்களே பாப் கிராச்சட்டோடைய பையன், அவனுக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்பிரிட் சொன்னாங்களே அந்த ப்ரெசன்ட்டில் இருக்கவர், அவர் சொன்ன மாதிரி எங்கள் டைனி டீமுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறாருனா, பாப் கிராச்சிட்ட கூப்பிட்டு அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய கிஃப்ட்லாம் வந்து வாங்கி தராங்க. பாப் கிராச்சட்டோடைய ஃபேமிலி வந்து ரொம்ப புவராக இருக்கிறதால அவங்கக்கிட்ட சரியாக ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்காது, ஸோ அதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு ஃபைனான்ஷியலாகவே. ஃபஸ்ட்டு வந்துருந்தாங்கள அந்த சேரிட்டிக்காக, அந்த மாதிரி வந்து நிறைய சேரிட்டியும் கொடுக்குறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாப் கிராச்சட்டோடைய வீட்டுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பும் பண்ணுறாரு. இன்னொரு என்ன பண்ணுறாருன்னா, டைனி டீமுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்காக அவருடைய செகண்ட் ஃபாதராகவே ஸ்க்ரூஜ் மாறுறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து 2 கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போன மாதிரி பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு டைனி டீம் அவங்க வீடு, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெட்டோடைய பார்ட்டி. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவர் லைஃப் வந்து ஒரு நல்ல பர்சனாக, ஏன்னா மார்லி கோஸ்ட் வந்து மார்லி அவர் ஃப்ரெண்டு எப்படிலாம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, அவர் செத்ததுக்கு அப்புறமா 7 years அவர் என்னென்னலாம் சாரோ அவர் ட்ராவல் பண்ணாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இவர் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு, இப்போது லாஸ்ட்டில் ஸ்க்ரூஜ் ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி லாஸ்ட்டில் இல்லை. ஸோ லாஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரூஜ் வந்து நல்ல பர்சனாக வந்து சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ இதுதான் இந்த நாவலோடைய கதை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டேப்ஸ்லாம் வந்து தனித்தனி வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வரும், ஸோ அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ.